குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 2. எ பார்ட்டி இஸ் ரெகக்னைஸ்டு ஈஃப், அதாவது அரசியல் கட்சி இருக்கு இல்லையா, ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு அப்படின்னு கேட்குறாங்க. இட் ஹேஸ் பீன் என்கேஜ்டு இன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் 5 இயர்ஸ். இப்போ ஒரு கட்சி வந்து எப்போ அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா, 5 ஆண்டுகளாக ஒரு கட்சி வந்து அரசியல் செயல்பாடுகளெல்லாம் அது வந்து ஈடுபட்டிருக்க வேண்டும். 5 ஆண்டுகளாக ஒரு கட்சி வந்து அரசியலுடைய செயல்பாடுகளில் அது வந்து ஈடுபட்டிருக்க வேண்டும். இட்ஸ் கேண்டிடேட்ஸ் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் இன் த லாஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன். இப்போ வந்து வேட்பாளர்கள் வந்து குறைந்தபட்சம், ஒரு கட்சியில் வேட்பாளர் நிற்பார் இல்லையா, அந்த வேட்பாளர் வந்து குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை வந்து கடைசியாக நடந்த பொது தேர்தலில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த வேட்பாளர் வந்து பெற்றிருத்தல் வேண்டும். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சியினுடைய இயல்புகள்னு பார்த்தா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கன்சிஸ்ட் ஏ குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஆஃப் காமன் கோல்ஸ் அண்ட் ஷேர்ட் வேல்யூஸ். இப்போ ஒரு அரசியல் கட்சிகள் வந்து அதுக்குன்னு ஒரு பொதுவான குறிக்கோள் மற்றும் மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக அது இருக்குது. மக்கள் குழுக்களாக, அது பொதுவான ஒரு கட்சின்னா அதுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும், அதுக்குன்னு ஒரு மதிப்பீடு இருக்கும். அப்போ அந்த பொதுவான குறிக்கோள் மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக அது வந்து இருக்கின்றன. ஹேவ் இட்ஸ் ஓன் ஐடியாலஜி அண்ட் ப்ரோக்ராம். இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய இயல்புகள்னு பார்த்தா, ஒவ்வொரு கட்சிக்கும் அதுக்குன்னு தனக்கென கொள்கைகள் மற்றும் திட்டங்களை கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கட்சியிலையும் சில கொள்கைகள் இருக்கும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில திட்டங்களை வந்து வகுத்திருப்பாங்க. நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சில கொள்கைகளையும் திட்டங்களையும் அது கொண்டிருக்கின்றன. அடுத்து கேப்சர் பவர் ஒன்லி பை கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ், அரசியல் அமைப்பின் வழியாக ஆட்சியை கைப்பற்ற முயல்கின்றன. இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சின்னா பாருங்கள், அரசியல் அமைப்பின் வழியாக தான் அந்த ஆட்சியை வந்து அது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணுது, கைப்பற்ற முயல்கின்றன. என்டிவர் டு ப்ரொமோட் தி நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நேஷ்னல் வெல்ஃபேர், தேசிய நலன்களை வலியுறுத்த முயற்சி செய்கின்றன. இப்போ தேசத்துக்கு என்னென்ன நல்லது அப்படின்லாம் அது வந்து அந்த தேசிய நலன்களை வந்து அது வலியுறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுதான். இப்போ பாருங்கள், டூ யூ நோ பார்ட்டி மேனிஃபெஸ்டோ, டூரிங் த கம்பைன் பிஃபோர் எலெக்ஷன் த கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் தி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசிஸ் தட் தேர் பார்ட்டி வில் அண்டர்டேக் ஈஃப் ஓட்டட் டு பவர். இப்போ தேர்தலுக்கு முன்பாக, அதாவது எலெக்ஷனுக்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பான பரிந்துரையில் அந்த தேர்தல் இது கட்சியில் வேட்பாளர் இருப்பார் இல்லையா, அந்த வேட்பாளர் வந்து தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் கொள்கைகளை அறிவிப்பாங்க. இப்போ ஒரு கட்சியில் ஒரு வேட்பாளர் நிற்பார் ஹெட்டா, அவர் வந்து என்ன பண்ணுவார், கட்சி எங்கள் ஆட்சி, அதாவது எங்கள் கட்சி வந்து ஜெயிச்சு வந்ததுன்னா நாட்டுக்கு வந்து இந்தந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சில திட்டங்கள் கொள்கைகள் எல்லாம் வந்து அவங்க வெளியே சொல்லுவாங்க, அறிவிப்பாங்க. அதுதான் கட்சியின் தேர்தல் அறிக்கை. Types of party system. There are 3 major types of party system. இப்போ வந்து கட்சி முறையின் வகைகள்னு பார்த்தா, 3 வகையான கட்சி முறைகள் நடைமுறையில் இருக்கின்றன. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், பை பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம். இப்போ சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, எ சிஸ்டம் இன் விச் எ சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் த ரைட் டு ஃபார்ம் தி கவர்மெண்ட். சிங்கிள் பார்ட்டிஸ் எக்ஸிஸ்டட் இன் தி கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் சச் அஸ் சைனா, நார்த் கொரியா அண்ட் கியூபா. இப்போ பார்த்திங்கன்னா, சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்னா ஒரு கட்சி முறைன்னு அர்த்தம். அதாவது ஒரு நாடுனா பல கட்சிகள் இருக்கும், சில நாட்டில் சில நாட்டில் வந்து 2 கட்சி தான் இருக்கும். அதாவது சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்னா ஒரே ஒரு கட்சி இருக்கிற நாடு, பை பார்ட்டி சிஸ்டம்னா 2 கட்சிகள் இருக்கிற நாடு, மல்டி பார்ட்டி சிஸ்டம்னா பல கட்சிகள் இருக்கிற நாடு. இப்போ நம்ம பார்க்குறது சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், ஒரு கட்சி முறை. இந்த முறையில் ஒரே அரசியல் கட்சி மட்டும்தான் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கு. இவ்வகையான ஒரு கட்சி முறை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, சீனாவில், வடகொரியாவில் மற்றும் கியூபா ஆகிய நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றன. இங்கே வந்து ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் அரசாங்கத்தை ஏற்படுத்துகிற உரிமையை பெற்றிருக்கு, அதுதான் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். செகண்ட் வந்து பை பார்ட்டி சிஸ்டம், இரு கட்சி முறை. இன் பை பார்ட்டி சிஸ்டம் த பவர் இஸ் யூஸ்வலி ஷேர்ட் பிட்வீன் 2 பார்ட்டிஸ். இந்த முறையில் பார்த்திங்கன்னா, இரு கட்சி முறையில் 2 கட்சிகள் வந்து அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்த, 2 கட்சி வந்து ஆட்சி பிடிக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கு. அப்போ ஆஃப் த
டூ பார்ட்டிஸ் ஒன் பிகம்ஸ் தி ரூலிங் பார்ட்டி அண்ட் த அதர் பிகம்ஸ் அப்போசிஷன். இப்போ இந்த ரெண்டில் இவற்றில் ஒன்று வந்து ஆளும் கட்சியாக இருக்கும், மற்றொன்று வந்து எதிர்கட்சியாக செயல்படும். எக்ஸாம்பிள், பை பார்ட்டி சிஸ்டம் கேன் பி சீன் இன் யூகே, த லேபர் பார்ட்டி அண்ட் தி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, அண்ட் இன் யூஎஸ்ஏ த ரிப்பப்ளிக் பார்ட்டி அண்ட் தி டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இரு கட்சி முறை வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா பிரிட்டன், பிரிட்டனில் வந்து தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சின்னு ரெண்டு இருக்குது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து குடியரசு கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி, இந்த ரெண்டு கட்சி காணப்படுது. இப்போ இந்த இரண்டு கட்சி முறை இருக்கிற பை பார்ட்டி சிஸ்டம் இருக்கிற நாட்டிலலாம் ரெண்டே கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும். அது வந்து ஒன்று ஆளுங்கட்சி, ஜெயிக்கிறது ஆளுங்கட்சி, இன்னொன்று வந்து அதாவது எதிர்கட்சி. அடுத்தது பாருங்கள், மல்டி பார்ட்டி சிஸ்டம், பல கட்சி முறை. வென் த காம்படிஷன் ஃபார் பவர் இஸ் அமாங் த்ரீ ஆர் மோர் பார்ட்டிஸ் த சிஸ்டம் இஸ் நோன் ஆஸ் மல்டி பார்ட்டி சிஸ்டம். This type of party system is in existence in India, France, Sweden and Norway etc. இப்போ வந்து பல கட்சி முறை அப்படின்னா அதிகாரத்திற்கான போட்டி வந்து மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருக்குமாயின் அது பல கட்சி முறைன்னு அழைக்கப்படுது. ஒன்று மூணு கட்சி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கட்சி. நம்ம இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்குது. இம்முறை இந்தியா இந்த பல கட்சி முறை பார்த்திங்கன்னா எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா, நம்ம நாட்டில் பல வகையான கட்சி இருக்குது. இந்த முறை வந்து இந்தியாலேயும் ஃப்ரான்ஸில், ஸ்வீடன், நார்வே இந்த நாடுகளெல்லாம் காணப்படுகிறது. தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் படித்து ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.